தார்மீகமாக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்களா? யார் தலைவர்னே உருவாக்கலை. யார் இவர் தான் மணமகன், இவருக்கு நாங்கள் பொண்ணு கேட்க போகிறோம், அதுக்கு அந்த பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. மாப்பிள்ளை இல்லாத திருமணத்தை இவங்க நாங்கள் ஒன்று கூடி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன முடிவு பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு ஒப்புக்கு சப்பாக இந்த கூட்டம் முடிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இது பல மாதங்களாக இது பேசப்பட்டு பல மாதங்களாக உருவாக்கப்பட்டு இப்போ அவங்களுக்குள்ளே யாருன்றது தலைவர் யாராக வர்றதுன்றதுல தான் இப்போ இது இல்லை. ஆக ஒற்றுமையே இல்லாத ஒரு கூட்டணியாக அது இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொருத்தரும் தலைவர்ன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைவர்லாம் நம்ம முதலமைச்சர் தான் பாரத பிரதமர் அப்படின்றாங்க. ஆனால் அவர் வாய் திருவாய் மலரில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த உடனே யாரையும் கேட்காம கூட எல்லாம் இதே மாதிரி கூட்டத்தில் இதே இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொல்ல மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கி ஸ்டாலின், அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தவர், இன்றைக்கி திருவாய் மலரவே இல்லையே. இப்போ ராகுல் காந்தியை பிடிக்கலையா, இல்லை காங்கிரஸ் மீது ஒரு சந்தேகம் எழுத்துருக்கா, காங்கிரஸ் சீட்டு கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறாங்களா, அது காங்கிரஸுக்கு இதுக்கும் கூட்டணி திமுகவுக்கும் உரசல் ஏற்பட்டிருக்கா என்பது தெரியல. பொதுவாக ஒரு சந்தேகம்னு வந்துருச்சு. நாங்கள் தனியார் மருத்துவமனையில் அது குறிப்பிட்ட காவேரி மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை நடக்கிறதாக சொன்னதுனால அடிப்படையில் தான் இந்த சந்தேகம் வலுக்கிறது. இதே எய்ம்ஸ் மருத்துவமனையிலையோ அல்லது அப்போலோ மருத்துவமனையிலையோ இவங்க கொண்டு போய் இந்த அறுவை சிகிச்சை செஞ்சதாக சொல்லலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அறுவை சிகிச்சை நடந்ததுன்னு சொல்கிறாங்களே ஒழிய ஆனால் என்ன நடந்ததுன்னு வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ சந்தேகம் வலுக்கிறது இல்லை. அவர் ஏன்னா காலையில் நான் நடைபயணம் போகிறாரு, நடைபயணம் போயிட்டு வர்றாரு, அவரை அதிகாரிகள் பார்க்குறாங்க, பார்த்து அவங்க பேச இது பண்ணும்போது கைது பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா துள்ளி துடிக்கிறார், பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி உதைக்கிறார். அது அதெல்லாம் வந்து வலி ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அந்த வலி ஏற்பட்டால் இவ்வளோ நேரம் பொறுத்து காலதாமதப்படுத்தி இந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னா சந்தேகம். ஆக எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை தீக்கி வைக்கக்கூடியது அரசாங்கத்தினுடைய கடமை, அரசாங்கத்துடைய தலைமை பொறுப்பிட்டிருக்கு முதலமைச்சருடைய கடமை. அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சரை விட்டு இவர் மறைமுகமாக இப்படி பேசுவது இம்முதலமைச்சருக்கு அழகல்ல. அப்போ இன்னும் கூடுதலாக சந்தேகம் வலுக்கிறது என்பதுதான் எங்களை பொறுத்தளவுக்கு. இப்போ மக்களே இப்போ தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்னென்னா காவல்துறையோ அல்லது சட்டத்தையோ நம்பி நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக்கிற முடியாது. நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி, அது நிச்சயமாக நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். அதுக்கு ஊர் கூடி அவங்களுக்குள்ள நம்ம தேர்ந்தெடுக்கிறதா, ஏன்னா இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதை எதிர்த்து கேட்க வேண்டிய ஆளுங்கட்சி கூட இருக்கிற கூட்டணிகள் இன்றைக்கி வாயை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க திமுகவுக்கு. வாயை வந்து இன்றைக்கி வாடகை கொடுத்து திமுகவின் குரலாகத்தான் இன்றைக்கி திமுக அந்த கூட்டணி அத்தனை கட்சியிலும் பார்த்தா இந்த நடவடிக்கை செந்தில் பாலாஜி மீது எடுத்த நடவடிக்கையை கண்டிக்கிறாங்களே ஒழிய அது எதனால் இந்த ஆய்வு நடந்தது, எதனால் இந்த கைது நடந்தது என்பதை பற்றி விழாவாக சொல்ல இதில் 10 ரூபா கூடுதல் விற்றதை பற்றி வாய் திறக்க மாட்டேது கம்யூனிஸ்ட்டு. மாதம் மாதம் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து தனியார் இடத்துக்கு போயிருந்துருக்கு. 3600 பார்கள் இந்த 3600 பாருடைய வருமானம் இப்படி போயிருக்கு. அதை யார் அறிவாலயத்துக்கு போயிருக்கு, நேரடியாக அறிவாலயத்துக்கு, அது கலைஞர் குடும்பத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பட்டவர்த்தனமாக தெரியுது. இப்போ தான் மூடுறாங்க எல்லாம் அறிவித்து வந்த பிறகு. இதை பற்றி காங்கிரஸ் வாய் திறக்கலை, எந்த கம்யூனிஸ்டும் திறக்கலை. விடுதலை சிறுத்தை அன்பு சகோதரர் திருமாவளவன் கூட பேசிக்கிட்டு இருந்தார், அவர் கூட எதுவும் பேச மாட்டேன்றார். அவர் போனதாக இந்த பார்த்தீங்கன்னா விசச்சாராயம் இறப்புக்காக பேசினார். அதுக்கடுத்து இப்போ என்னென்னா எதை பற்றியும் பேசலை. ஒரு கொள்ளையடித்தவர் மக்கள்கிட்ட ஒரு பணிக்காக பணத்தை வாங்கி கொண்டு பணி பின் நியமனம் செய்யறதில்ல, பணி நியமனம் செய்யாமல் செஞ்சவரை கைது பண்ணுவது தவறா சரியா தப்பா, இதுக்கு யாராச்சும் அந்த கூட்டணி கட்சியில் பேசுகிறாங்களா? எல்லாமே இன்றைக்கி வந்து திமுகவுக்கு தங்கள் வாயை வாடகைக்கு கொடுத்துட்டாங்க. அது தேர்தல் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் இப்போ கூட்டணி அமைதா அமையலையானால் அது வேறு பக்கம் இருக்குது. சீட்டு இப்போவே திமுக முன்சிப்பாக ஏதாவதுல நிற்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் தங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் இந்த இடம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த இடமும் கொடுக்க போகிறதில்ல மக்கள்.
மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் 40 நாடாளுமன்ற தொகுதி, 39 தமிழ்நாட்டில் இருக்கும் 39 நாடாளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுகவும் திமுக கூட்டணிக்கும் சரியான ஒரு சவுக்கடியை இந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த மத சாயத்தை பூசி அல்லது அதை பேசி இதை பேசி இந்த மாதிரி வருவது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. வரி ஒரு பக்கம், ஒரு பக்கம் மின்கட்டண பக்கம் உயர்வு, விலைவாசி உயர்வு, பணமடங்கு மின்கட்டணம் ரெண்டு முறை ஏற்றினது. வியாபாரிகளும் சரி, சாதாரண மக்களும் சரி, கொத்தனாரு சித்தாலும் சரி, மற்ற விவசாயிகளும் சரி, அனைவருத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை. இந்த ஆட்சியில் அவலங்களை பார்க்குறாங்க. பெண்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், இந்த அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக்கு, இதெல்லாம் மூடு விழா கண்டுட்டு இன்றைக்கி என்ன பேனா செலவைக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் பூர்வங்க பணி நடக்குது, டெண்டர் விட போகிறேன்றாங்க. எவ்வளவு பூரம் பாருங்கள், மக்கள் கஷ்டப்படுறான். அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் கவலைப்படலை, திமுக கவலைப்படலை, திமுக கூட்டணி கவலைப்படலை. இந்த 2 ஆண்டுகளில் அவங்க என்ன சாதனை செஞ்சுருக்காங்க? கலைஞருடைய நூலகம் 114 கோடி, கலைஞருடைய கோட்டம், இது தவிர வேற எல்லாம் திறந்து வச்சது பூரா அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், கொண்டு வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்களே, முடிவிட்ட பணிகளை தான் இந்த ஆட்சி திறந்து கொண்டிருக்காங்க. இவங்களாம் ஒன்றுமே செய்யலை. அதுக்காக அவர் சொல்கிறது சரிதானே? எந்த கட்சி மாநிலத்தில் இதை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் சொல்கிறது கரெக்டு தானே? அவர் வந்து எந்த கட்சி மாநிலத்தில் செல்வாக்கு இருக்கோ அந்த கட்சி தான் தலைமையாக இருக்கும். அது இது நிதர்சனமான உண்மை. அதை தான் அதிமுக இன்றைக்கி நாங்களும் அதை தானே சொல்கிறோம். நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை தாங்குவோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி அவரும் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? எங்க அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை சொன்னார், உண்ணாமலை சொன்னார்னு. அண்ணாமலை உண்ணாமலை எங்க அவர் அங்கே அதுக்கு அவர் அதே அதில் பதில் சொல்லிடுறார். அண்ணாமலையே சொல்லிடுறார். இதெல்லாம் பேசி முடிக்க வேண்டியது இப்போ இல்லை, அது எங்கள் தலைமை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறார். அது எத்தனை சீட்டு? 25 சீட்டுன்னு சொன்னாங்களே அமித்ஷா. நீங்களே கேட்குறீங்க, ஊடகம் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும்போது அந்த அதை பற்றி அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் போகும்போது என்ன சொல்கிறாரு? வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன சொன்னார்? நீ அதாவது இங்கே கேட்குறது எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. நாங்கள் 40 தொகுதியில் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னால் 40 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோன்றாரு. அது இல்லை பிரச்சனை. கூட்டணின்னு வரும்போது இப்போ இந்த வாயெல்லாம் வாடகை கொடுத்துருக்க அந்த தலைமை கட்சியை, திமுகவுடைய தலைமை கட்சியை, திமுகவுக்கு வாடகை கொடுத்துருக்காங்கல்லங்க. அவங்க என்ன சொல்ல சொல்கிறாங்க அதை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியெல்லாம் இனி தொகுதி உடன்பாடு, தொகுதி இத்தனை தொகுதின்னு வரும்போது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரை வெடிக்கும், அது இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி எங்கள் கட்சியில் நாங்கள் தான் தலைமை தாங்குவோம். அது தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்கிறது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, வர்ற கட்சியை சேர்த்துக்கிறோம், வராத கட்சியை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. அது எந்த மாதிரி கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுதான் அண்ணாமலையும் சொல்லியிருக்கார். அந்த நேரத்தில் பேசி முடிக்கணும்னு நான் எதுவும் சொல்ல முடியாது. அது தலைமை பார்த்து முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லக்கூடாது. இல்லை அவர் இதை சொல்லலை, அவர் தான் அதை மாற்றிடுறாருல. நீங்கள் சொன்னதை அவரை மாற்றிடுறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் பொதுச் செயலர் தெரியாமல் இருக்குமா? வில்லாது வில்லனப்பா எங்கள் பொதுச் செயலர், வல்லவனுக்கும் வல்லவன். இல்லைன்னா ஒரு சாதாரண தொண்டை இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் ஆகி 4.5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி, இன்றைக்கி கூட எல்லா தமிழக மக்களும், இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களும், அரசு ஊழியர்லேருந்து அரசு ஊழியர்களும் சரி, எல்லா பேருமே இப்போ எடப்பாடி ஆட்சி இருந்திருக்கலாம்ப்பா, தவறு பண்ணிட்டோம், தேவையில்லாமல் திமுக கொண்டு வந்து இப்படி மாட்டிட்டோம் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கி சங்கடப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, மனவேதனைப்படுறாங்க. இதுக்கு எப்படா ஒரு சாதாரண ஒரு இது கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பார்த்துட்ருக்கேன். அது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது, நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்தாலும் சரி, ஒருவேளை இப்போ நடக்கிற மோதலில் நம்ம கவர்னருக்கும் ஆணையாளருக்கும் நம்ம ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கு நடக்கிற மோதலில் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டாலும் சரி, ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது பல முறை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. இந்த முறையும் ஒருவேளை ஸ்டாலின் தலைமையில் இருக்க ஆட்சியும் இப்போ ஊழல் நிறைந்த 30,000 கோடி ரூபாய், இதுக்கு ஏதாச்சும் பதில் சொல்கிறாரா முதலமைச்சர்? அங்கே தரப்பில் இருந்து ஏதாச்சும் 30,000 கோடி ஊழல், இதை பற்றி அந்த வாய்ஸ் இதை பற்றி, வாய்ஸ் மெயிலை பற்றி ஏதாச்சும் பேசுகிறாரா, வாய் திறக்கிறாரா? எதை பற்றியும் இல்லை. சரி, 10 ரூபா வாங்கியிருக்காங்க பாட்டிலுக்கு, அதை பற்றி பேசலை.
3600 மதுக்கடைகள் பார்கள் இன்றைக்கு வருமான அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் வந்து இன்றைக்கி கரூர் கம்பெனி போயிருக்கு. அதை பற்றியெல்லாம் பேசலை. ஆக இதையெல்லாம் மக்கள் உணர்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவில் இருக்க கூட்டணி என்ன நினைக்கிறாங்க, மக்கள் பத்தாம் வசலியாக இருக்காங்க, அவங்க அறிவாளியாக இருக்காங்கன்னு நினைங்க. அறிவாளி என்பதை திமுக அண்ணா தமிழ் தமிழ்நாட்டில் தமிழன் எடுத்து காட்டுவான், நிச்சயமாக உரிய நேரம் வரும்போது காட்டுவான். அப்படி சொல்லலை. ஒரு தமிழனை தமிழன் தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய பிரதமராக வர முடியும் அப்படின்றார். ஏன் எங்கள் எடப்பாடியார் வரக்கூடாது? அதை நினச்சி கூட சொல்லியிருக்கலாம்ல. எங்களுடைய எடப்பாடி அவருடைய திறமையை பார்த்து கூட அவர் சொல்லியிருக்கலாம். நாளை அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே 2014 லேடியாக மோடியான் போது அம்மாவுக்கு தான் வாக்களித்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி மோடி இப்போ இன்றைக்கி இருக்கிற எடப்பாடிக்கு இருக்கிற செல்வாக்கை பார்க்கும்போது எடப்பாடிக்கே மக்கள் வாக்களிக்கலாம், அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. நான் தான் சொல்கிறேன், ஆளுநர் சொல்கிற கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு நாங்கன்னா அவங்க கட்சியும் ஒன்றும் இல்லை, அவர் பிரதிநிதியும் இல்லை. எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. எங்களுக்கு வகுத்து கொடுத்த பேரைங்க அண்ணா பெருந்தலை, அது அதெல்லாம் ஒருத்தர் சரியாக தவறான்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆளுநர் பேசுகிற அளவுக்கு நம்ம அது இல்லை. ஆளுநரை விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை, ஆளுநர் வாழ்த்தவும் இல்லை, விமர்சிக்கவும் மாட்டோம். இப்போ அடுத்த தலைமுறை விஜய் வர்றதுக்கு என்ன வந்து என்ன தவறு வந்துருச்சு? விஜய் வரக்கூடாதுன்னு என்ன ஏன் வரக்கூடாது? தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் தன்னுடைய சம்பாதித்த பணத்தை இன்றைக்கி புரட்சித் தலைவர் வழியில் மாதிரி இன்றைக்கி 234 தொகுதியில் இருக்கிற பரீட்சையில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி தன்னுடைய சொந்த காசனாக கொடுத்துருக்கார். 13 மணி நேரம் ஒரு இளைஞர் கொடுத்துருக்கார். ஏன் வரக்கூடாது? ஏன்னா நான் எவனோ வர்றேன்னு சொல்கிறான், எவனோ பிரதமர், எவனோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரோ முதலமைச்சர்ன்றான். ஏன் இவர் வரக்கூடாதுன்னு என்ன அவருக்கு, என்ன விஜய்க்கு, என்ன தப்பா விஜய் என்ன தவறு பண்ணிட்டார்? ஒன்றுமே இல்லையே. எங்களுக்கு போட்டி இதில் அவர் வர்றது வளர்றது எங்களுக்கு ஒன்று வாழ்த்து கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அதெல்லாம் யார் போட்டி இதெல்லாம் இல்லை. எங்களுக்கு போட்டின்னா சரி திமுக தாங்க, நீங்கள் மற்றதை பற்றியே கவலையே பட மாட்டோம் நாங்கள். எங்களுக்கு போட்டின்னு சொன்னால் எங்களுக்கு சரியான போட்டி யாரும் புரட்சித் தலைவருக்கு போட்டி யார்? நம்பியார். என்ன சொல்கிறீங்க? நம்பியாரும் தலைவர் மோதுனா ஒரு இதாக இருக்கும், நம்பியார் வீரப்பாவும் ஒரு காலத்தில் மோதுனா இதாக இருக்கும். அப்படி வந்தால் தான் பார்க்குறக்கு அப்படி தான் கதை வசனம் கதைகள் இருக்கும். அதே மாதிரி சினியம் இப்போ அரசியல் சூழ்நிலை கடந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக வைஸ் திமுக அதிமுக இப்படி தான் வந்திருக்கோடய. இதிலேருந்து மாற்றுக்க போகிறதுக்கு வழியே இல்லை, எத்தனையோ கட்சியை வரவும் போயிடும்.